ஹலோ விவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா சயாட்டிகா பற்றி சொல்ல போகிறேன். சயாட்டிகா பற்றி நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். இப்போ இந்த சயாட்டிகா ப்ராப்ளம் வந்தவங்க வந்து எப்படி முறையான பயிற்சி செய்து தாங்களே தன்னோட வழியை வந்து வீட்டில் இருக்கப்படியே சரி பண்ணிக்கலாங்கிறத பற்றி நான் டீட்டெயிலாக சொல்ல போகிறேன். அதுக்கு முக்கியமாக வந்து சில ஸ்ட்ரெச்சஸும் சில எக்ஸசைசஸும் இருக்குது, அதை நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். முக்கியமாக சயாட்டிகா எதனால் வருதுன்னா L4 L5 டிஸ்க் ப்ராப்ளத்தினாலே வரும், ஸ்பிரி ஃபார்மேஷன்கிற மசிலோட பிரச்சனைலாம் வரும். சயாட்டிகா என்ன ஆகும் கேட்டிங்கன்னா, சயாட்டிகா பிரச்சனை வந்தால் இந்த இடுப்பில் இருந்து பட்டாக்ஸ்லேருந்து கால் வரைக்கும் வலி வந்து பாதம் வரைக்கும் போகும். சில பேருக்கு கால் பாதம் மட்டும் போன மாதிரி இருக்கும், சில பேருக்கு ரெண்டு காலுக்கும் இடுப்பில் இருந்து கால் வரைக்கும் வரும், சில பேருக்கு ஒரு காலுக்கு வரும். இப்போ இருக்கிறவங்க வந்து சரியாக நடக்க முடியாது, ஒரு பக்கம் தாங்கின மாதிரி நடப்பாங்க. சில பேருக்கு வந்து ஒரு பக்கம் ஸ்டெடியாக படுக்க முடியாது, தூங்குகிற பொசிஷன் வந்து ஒரு ஒரே பொசிஷனில் தூங்க முடியாது, இந்த மாதிரிலாம் கஷ்டப்படுவாங்க. இது எல்லாம் தான் வந்து சயாட்டிகா பிரச்சனைன்னு சொல்கிறோம். இந்த பிரச்சனைக்கு உண்டான எக்ஸசைஸ் தீர்வுகளை பற்றி நான் சொல்லித்தரேன். இந்த வலி வந்துட்டதுக்கப்புறம் சில பேருக்கு வந்து கால் ஸ்ட்ரைட்டாக தூக்கவே முடியாது, 45 டிகிரிஸ் தூக்க முடியும். சில பேருக்கு வந்து 30 டிகிரிஸ் தான் தூக்குவாங்க, 90 டிகிரிஸ் வரைக்கும் தூக்க முடியாது. சில பேருக்கு தூக்க முடியும், ஏன்னா அந்த ப்ரீ ஃபார்மேஷன்கிற மசில்னால வர பையன் வந்து பார்த்திங்கன்னா தூக்க முடியும். ஸோ இந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கு வந்து சிம்பிளான எக்ஸசைஸ் மூலியமாக ஆரம்ப நிலையிலே வந்து செய்துட்டு வந்தோம்னா கண்டிப்பாக சரி பண்ண முடியும். இப்போது சப்போஸ் நமக்கு இந்த காலில் தான் வலி வந்திருக்குது அப்படின்னா, இந்த காலை வந்து ஒரு சில அந்த நரம்பு வந்து கிளைட் பண்ணி ஸ்ட்ரெச் பண்ணி ரிலீஸ் பண்ணுற டெக்னிக்னு ஒன்று இருக்குது, அது எப்படின்னு நான் சொல்லித்தரேன். இந்த காலை மடக்குங்க, கையை உள்ளே வச்சுருக்கோம், இந்த காலை மடக்கணும். அந்த மடக்கிட்டு ஸ்ட்ரைட்டாக மேலே நீட்டி நீட்டி மடக்குங்க. சப்போஸ் இந்த கால் வந்து ஒரு 30 டிகிரிக்கு மேலே தூக்க முடியலன்னா அந்த 30 டிகிரிக்குள்ளே வச்சுட்டே செய்யலாம். இல்லை 45 டிகிரி தான் தூக்க முடியுதுன்னா 45 டிகிரி வச்சுட்டு இப்படி செய்யணும். இப்படி மடக்கி மடக்கி நீட்டதுனால என்ன ஆகும் கேட்டிங்கன்னா, அந்த சயாட்டிக் நர்வுங்கிறது வந்து கொஞ்சம் கிளைட் ஆகும், உள்ளேருந்து கொஞ்சம் ரிலீஸ் ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் கொஞ்சம் நிப்பாட்டிட்டு இந்த காலை பாதத்தை மட்டும் மேலே மடக்குங்க. மடக்கின மாதிரி ஒரு 5 செகண்ட் ஹோல்டு பண்ணுங்கள். மடக்கின மாதிரி அப்படியே நிப்பாட்டுங்க, நல்லா நிப்பாட்டுங்க, பிடிச்சிக்கோங்க. இது ஹோல்டு பண்ணி அப்படியே நிப்பாட்டணும் ஒரு 5 செகண்ட். 1 2 3 4 5 விடுங்க. திரும்ப லேசாக காலை மடக்கி மடக்கி நீட்டுங்க. ஒரு 5 தடவை காலை லேசாக மடக்கி மடக்கி நீட்டிட்டு அந்த நர்வு வந்து அப்போ தான் நல்லா உள்ளேருந்து கிளைட் ஆகி வெளியே வரும். அதுக்கப்புறம் ஸ்டாப் பண்ணிவிட்டு பாதத்தை மட்டும் நல்லா ஸ்ட்ரெச் பண்ணி 4-5 செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணும். இப்படி பண்ணுறதுனாலையும் வந்து என்ன ஆகும்னா இந்த சயாட்டிக் நர்வு வந்து கொஞ்சம் ரிலீஸ் ஆகும். ஸோ இந்த எக்ஸசைஸ் வந்து உங்களுக்கு எப்போ டைம் கிடைக்குதோ, காலையிலேயோ இல்லை சாயந்தரமோ பண்ணலாம். வலி ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னா கொஞ்சம் மீடியமாக பண்ணுங்கள், ஹெவியாக பண்ண வேண்டாம். எந்த லிமிட்டுக்கு உங்களால் கால் தூக்க முடியுதோ அந்த லிமிட்டுக்கு கால் தூக்கிட்டு மடக்கி மடக்கி செய்யலாம். இன்னொன்று வந்து என்னென்னா, இப்போ வலி வந்து இந்த காலில் தான் இருக்குது அப்படின்னா இந்த நல்லா இருக்கிற காலை மடக்குங்க, இந்த காலை க்ராஸ் பண்ணி போடுங்க. க்ராஸ் பண்ணி வச்சுட்டு கீழே சப்போர்ட் பண்ணுங்க, கீழே வந்துட்டு சப்போர்ட் பண்ணிவிட்டு இப்போ வலி இங்கேருந்து தான் ஃபுல்லாக வருது, இந்த நரம்பு வந்து இங்கே தான் கம்ப்ரஸ் ஆயிருக்கு அப்படிங்கிறப்போ அந்த ஸ்ட்ரெச் பண்ணி ரிலீஸ் பண்ணணும். ஸ்லோவாக வந்து இந்த மாதிரி மூமெண்ட் வந்து செய்யணும். ஸ்லோவாக இந்த மூமெண்ட் வந்து ஒரு 10-20 ரிப்பிடேஷன் பண்ணோம்னா இந்த இடத்துல கம்ப்ரஸ் ஆகிருக்கிற நரம்பு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கிராஜுவலாக ரிலீஸ் ஆகும். இது ஒரு டெக்னிக்கு. அதுக்கப்புறம் வந்து இதே லெக்கு வந்து கிராஸ் ஆகி வச்சுட்டு ஹோல்ட் பண்ணுங்கள், தூக்குங்க மேலே. தூக்குற மாதிரி இப்படி நல்லா ஸ்ட்ரெச் பண்ணும். ஸ்ட்ரெச் பண்ணோம்னா இந்த இடத்துல கம்ப்ரஸ் ஆன நரம்பு வந்து கிராஜுவலாக கொஞ்சம் கொஞ்சமாக ரிலீஸ் ஆகும். ரொம்ப ஒரு 5 செகண்ட் இல்லை 10 செகண்ட் ஹோல்ட் பண்ணால் போதும், சரிங்களா? இது வந்து ஒரு 5 to 10 செகண்ட் ஹோல்ட் பண்ணோம். உதாரணத்துக்கு 1 2 3 4 5 ஹோல்ட் பண்ணிவிட்டு ரிலீஸ் பண்ணோம். ரிப்பீட்டேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 7 தடவை இல்லை 10 தடவை, இல்லை என்னால் 5 தடவை தான் முடியுதுன்னா 5 தடவை பண்ணாலே போதும். இதுலேயும் வந்து இந்த ஸ்ட்ரெச்சஸ்லேயும் வந்து கொஞ்சம் சயாட்டிக் நர்வ் வந்து ரிலீஸ் ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்பு அதிகம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இதே டெக்னிக் வந்து லெக்கை வந்து இப்படி வச்சிடணும், ஏன்னா இந்த காலில் தான் வலி, நல்லா இருக்கிற கால் அது. இப்போ ரெண்டு கால்லையும் வலி இருக்குன்னா இந்த கால் கொடுத்துறோம் அந்த கால் கொடுத்துறோம் செய்யலாம். வச்சுட்டு கை ரெண்டையும் ஊனிட்டு நல்லா இந்த நரம்பு ஸ்ட்ரெச் ஆகிற வலைக்கு திரும்பணும். ஃபுல்லாக இந்த வந்து ஸ்ட்ரெச் ஆகும், இந்த இடத்துல வந்து நல்ல ஸ்ட்ரெச்சிங் எஃபெக்ட் தெரியும். தெரியறதுனால என்ன ஆகும்னா இந்த பக்கம் கம்ப்ரஸ் ஆன நர்வு வந்து கிராஜுவலாக கொஞ்சம் கொஞ்சமாக ரிலீஸ் ஆகும். இதுவும் ஒரு 5 செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணிவிட்டு பொசிஷனுக்கு வரணும். நார்மலாக கால் நீட்டுங்க, இந்த கால் நீட்டுங்க. அதுக்கப்புறம் இந்த பட்டு பொசிஷன்லேயே வந்து இந்த காலை போட்டு மெதுவாக திரும்பணும்.
நல்ல ஸ்ட்ரெச் எஃபெக்ட் இந்த இடத்துல தெரியும் 5 செகண்ட்ஸ் 1 2 3 4 5 ரிலாக்ஸ் ஓகே கால் அடிக்கோங்க இது வந்து ஒரு அஞ்சு தடவையோ இல்லை ஏழு தடவையோ பண்ணலாம் ஃபஸ்ட்டு வந்து அந்த காலை கிராஸ் பண்ணிட்டு தூக்க சொன்னேன் இப்போ காலை வந்து அந்த பக்கம் படுத்த மாதிரியே நல்லா இருக்கிற காலை நீட்டிட்டு அந்த பக்கம் ஹோல்டு பண்ணி ப்ரெஸ் பண்ணணும் இதுவும் வந்து ஹோல்டிங் வந்து 5 செகண்ட்ஸ் பண்ணணும் ரிப்பீட்டேஷன் வந்து 5 to 7 பண்ணலாம் இதுலேயும் வந்து சயாட்டிக் கம்ப்ரெஷன் வந்து கிராஜுவலாக கொஞ்சம் கொஞ்சமாக ரிலீஸ் ஆகும் அதாட்டி வலி பொறுத்துக்கிட்டு ரொம்ப அதிகமாக பண்ண வேண்டாம் கிராஜுவலாக நிதானமாக பண்ணலாம் அடுத்தது வந்து சிம்பிளான இன்னும் ஒரு சில ஸ்ட்ரெச்சஸ் இருக்குது இந்த கால் வந்து மடக்குங்க ஹோல் பண்ணி செஸ்ட் வரைக்கும் இது ஒரு 5 செகண்ட்ஸ் ஹோல் பண்ணும் 1 2 3 4 5 ரிலாக்ஸ் மடக்குங்க 1 2 3 4 5 ரிலாக்ஸ் இதுவும் இந்த இடத்துல வந்து அந்த நர்வ் வந்து நல்லா ஸ்ட்ரெச் ஆகும் ஸ்ட்ரெச் ஆகுறதுனால கிராஜுவலாக அதுவும் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகும் இப்போ அந்த கால் நான் முன்னாடியே சொல்லிட்டேன் அந்த காலில் வலி இருந்தால் அந்த காலுக்கும் சேம் எக்ஸசைஸ் பண்ணோம் ஏன்னா சில பேருக்கு ரெண்டு காலில் இருக்கும் சில பேருக்கு ஒரு காலில் இருக்கும் அதுக்கப்புறம் ரெண்டு காலும் சேர்த்து பண்ணணும் ஸ்ட்ரெச் 1 2 3 4 5 ரிலாக்ஸ் பாருங்க 1 2 3 4 5 ரிலாக்ஸ் கால் நீட்டிக்கும் முதல்ல ஒரு காலில் பண்ணணும் அதுக்கப்புறம் ரெண்டு காலும் சேர்த்து செஸ்ட் வரைக்கும் பண்ணிவிட்டு ஹோல்ட் பண்ணிவிட்டு அது ஒரு 5 செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணும் ஹோல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ரிலீஸ் பண்ணோம் இதுவும் வந்து ஒரு 5 to 7 ரிப்பீட்டேஷன் பண்ணலாம் ஸ்டார்டிங்கில் அதுக்கப்புறம் நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் ஆனதுக்கப்புறம் 7 ரிப்பீட்டேஷனுக்கு வந்து 10 ரிப்பீட்டேஷன் பண்ணலாம் ஹோல்டிங் வந்து 5 செகண்ட்ஸ் பண்ணாலே போதும் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு காலையும் மடக்குங்க கை நீட்டிக்கும் வச்சிங்கன்னா இருப்பு மட்டும் மறந்துடுவேன் போதும் அந்தளவுக்கு ஒரு 5 செகண்ட்ஸ் 1 2 3 4 5 ரிலாக்ஸ் இது பெல்விக் பிரிட்ஜின்னு சொல்லுவோம் இதுவும் வந்து ஹோல்டிங் ஒரு 5 செகண்ட்ஸ் பண்ணிவிட்டு திரும்ப வந்து ரிப்பீட்டேஷன் வந்து 7 ரிப்பீட்டேஷன் பண்ணணும் இதுலேயும் அந்த L4 L5 டிஸ்க் லெவலில் கம்ப்ரஸ் ஆகியிருந்தால் அது கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிறதுக்கு இன்னும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் 1 2 3 4 5 ரிலாக்ஸ் ஓகேங்க 1 2 3 4 5 ரிலாக்ஸ் ஓகே இன்னொரு ஸ்ட்ரெச்சிங் ப்ரொசீஜர் இருக்குது அந்த ஸ்ட்ரெச்சிங் ப்ரொசீஜரும் காலையில் எந்திரிக்கிறதுக்கு முன்னாடி பண்ணால் இன்னும் எஃபெக்டிவாக இருக்கும் இந்த எல்லா எக்ஸசைஸுமே வந்து உங்களுக்கு காலையில் தான் பண்ணணும்னு இல்லை எப்போ டைம் கிடைக்குதோ அப்போ பண்ணுங்கள் இப்போ நான் சொல்கிற ஒரு ஸ்ட்ரெச்சிங் ப்ரொசீஜர் மட்டும் காலையில் எந்திரிக்கிறப்போ பண்ணிங்கன்னா நல்ல எஃபெக்டிவாக இருக்கும் எந்திரிச்சு இந்த பொசிஷனில் இருங்க முட்டி போட்டு கான்ஃபரன்ஸ் பண்ணுற மாதிரி கை ஊடிதாங்க கை ஊடி நல்லா இருக்கு இந்த மாதிரி பொசிஷன் கேட் பொசிஷனில் இருந்து பேக் வந்து ஃபுல்லாக வந்து குதிகாலில் உட்கார மாதிரி பண்ணும் ஸ்ட்ரெச்சிங் வந்து நல்லா இருக்கும் எஃபெக்ட் அப்படி இருக்கணும் இந்த பொசிஷன் நான் நல்லா ஸ்ட்ரெச் பண்ணுவேன் ஸ்ட்ரெச் பண்ணிவிட்டு நல்லா பேக் வந்து ஃபுல்லாக இந்த குதிகாலெலாம் உட்காரணும் ரெஸ்ட் ஆகும் இது வந்து ஒரு 5 செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணும் 1 2 3 4 5 ரிலாக்ஸ் இன்னொரு தடவை பண்ணுங்க 1 2 3 4 5 ரிலாக்ஸ் இன்னொரு தடவை பண்ணுங்க 1 2 3 4 5 ரிலாக்ஸ் ஓகே இந்த எக்ஸசைஸ் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஸ்ட்ரெச் எஃபெக்ட் வந்து பேக் அந்த லோயர் பேக்கில் வந்து நல்ல ஸ்ட்ரெச்சிங் எஃபெக்ட் கிடைக்கும் சில பேர் காலையில் எந்திரிக்கும் போதே வலி அதிகமாக இருக்குன்னு சொல்கிறவங்களுக்கு இந்த எக்ஸசைஸ் பண்ணுறப்போ கண்டிப்பாக அந்த எந்திரிக்கிறப்ப இருக்கிற பெயின் வந்து நிச்சயமாக குறையும் சொன்ன எக்ஸசைஸ் எல்லாமே வந்து படிப்படியாக முடிஞ்சது வந்து கண்டிப்பாக கொஞ்சம் கொஞ்சமாக செய்யுங்க கொஞ்சம் கொஞ்சமாக செய்கிறப்போ நிச்சயமாக இந்த சயாட்டிக் ப்ராப்ளம் வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இந்த எக்ஸசைஸ்லேயே வந்து சரியாகும் ஏன்னா இப்போ இதில் வந்து நான் நிறையா டெக்னிக் சொல்லியிருக்கேன் கிளைடிங் டெக்னிக் சொல்லியிருக்கேன் ஸ்ட்ரெச்சிங் டெக்னிக் சொல்லியிருக்கேன் அந்த டிஸ்கில் இருக்கிற கம்ப்ரஷன் ரிலீஸ் ஆகிறதுக்கு உண்டான டெக்னிக்ஸும் சொல்லியிருக்கேன் இதெல்லாம் பொறுமையாக பக்குவமாக செய்துட்டு வந்தீங்கன்னா நிச்சயமாக ஸ்டார்டிங் ஸ்டேஜில் ரிலீஸ் ஆகிடும் இதுலேயும் ரிலீஸ் ஆகல பெயின் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குன்னு தான் நம்ம வந்து எங்களோட ஃபிசியோதெரபி சென்டரில் ஒரு சில அட்வான்ஸ்டு டெக்னிக்ஸ் மூலயமா டீகம்ப்ரஷன் தெரப்பி அந்த மாதிரியான இன்னும் ஒரு சில தெரப்பிஸ் மூலயமா அந்த கம்ப்ரஷனை ரிலீஸ் பண்ணி அதுக்கப்புறம் இந்த மாதிரியான எக்ஸசைஸ் வந்து சிம்பிளாக சொல்லிக் கொடுக்குறோம் ஸோ பேசிக்காக வந்து இந்த எக்ஸசைஸில் வந்து கண்டிப்பாக ரிலீஸ் ஆகிடும் ட்ரை பண்ணுங்கள் முடியாத பட்சத்தில் தான் வந்து சில டெக்னிக்ஸ் மூலயமா ரிலீஸ் பண்ண வேண்டியதிருக்கும் இதுக்கு சர்ஜரி வந்து கண்டிப்பாக அவசியம் தேவை இல்லை சயாட்டிக்கா ப்ராப்ளத்துக்கு வந்து சர்ஜரி வந்து கம்பல்சரி கிடையாது அவசியமும் இல்லை மேக்ஸிமம் மெடிசன்ஸ் இல்லாமலே வந்து ப்ராப்பராக ரெஸ்ட் எடுத்து ப்ராப்பரான எக்ஸசைஸ் பண்ணிவிட்டு வந்தாலே நிச்சயமாக சரி பண்ண முடியும்